ஹே கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாட்டினம் பேரட்டோட குட்டிங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஸோ அதோட அப்டேட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பியோட செகண்ட் பேட்சோட பேபிஸ் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அக்வாரியம்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டு டேட்டாக வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இங்கே நம்ம நியூவாக வச்சுருக்க டேங்க் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம புதுசாக செட் பண்ண டேங்க்கு. ஸோ இதில் இருக்க ஃபிஷஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணால், நம்ம என்ன ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரண்டல் வார்ம்ஸ் தான். ஸோ கிரண்டல் வார்ம்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கிரண்டல் வார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி ஃபில்டரில் கொஞ்சமாக எடுத்து இந்த இங்க் ஃபில்லரில் எடுத்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ எப்படி சாப்பிட்றாங்கன்றத பாருங்கள். நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல இதில் வந்து ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு கிரண்டல் வார்ம்ஸ் ஃபிட் பண்ணுறதுல நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பிளாட்டினம் பேரட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ நம்ம பிளாட்டினம் பேரட் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா க்ரோ ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து குட்டிங் எல்லாம் நல்லா க்ரோ ஆகிருக்கு, நல்ல ரிசல்ட் இருக்குது. பாருங்க, பேரண்ட் கூட நல்லா தான் சாப்பிடுது. ஸோ இவங்களுக்கு இது பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். சாப்பிட்றாங்க பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட் அப்படின்னு நம்ம இதை வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிரண்டல் வார்ம்ஸ் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்து அதுங்க பேபீஸாக இருக்கும் போதே கூட நம்ம அதை கொடுத்து வளர்க்கலாம், நல்லாவே இருக்கும் க்ரோத்து. ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்க வந்து நல்லா பெருசாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து இன்னும் குட்டியாகவே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, வந்து எல்லாமே டெஃபிஷியன்சி தான். நம்ம பேபீஸ் வந்து அந்த எக்லேருந்து ஹேச் ஆகும்போது ஒரு சிலதுக்கு வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்கும். அவங்களாம் வந்து பொறுமையாக தான் க்ரோ ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ ப்ரீமெச்சுவர் பேபி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா மனுஷனுங்களில். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும். ஸோ கொஞ்சம் வந்து எக் வந்து சரியாக ஃபர்டிலைஸ் ஆகலை, அப்படி இது ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சிலவங்க குட்டியாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து நல்லா வளர்ந்து பெருசாக இருப்பாங்க. ஸோ வாங்க, நம்ம மற்ற மீன்களுக்கும் நம்ம அப்படி ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செகண்ட் பேட்ச் ஆல்பினோ ஃபுல் ரெட் பேபிஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 ஃப்ரைஸ் கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தா தெரியாது உங்களுக்கு, பட் ஆனால் இதில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்சோட ஃப்ரை இருக்குது. ஸோ போட்டோடனே எப்படி வந்து சாப்பிட்றாங்க பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம் அவங்களுக்கு. love love
ஸோ ஆல்மோஸ்ட் டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் இருக்க அதுக்கு முன்னாடி இருந்த பேட்சை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு லான்ஸ் நான் எதுக்காக நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா அதில் இருக்க பேபிஸ்க்கும் இதில் இருக்க பேபிஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாமே வெறுமே வந்து கிரிண்டல் வாம்ஸ் செய்கிற வேலை தான். ஸோ கிரிண்டல் வாம்ஸ் நம்ம ஃபீட் பண்ணும்போது நிஜமாலுமே வந்து குட்டிங்க வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள், ஒரு நல்ல ஃபுட்டு கைஸ், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் ஃபீடு, சீக்கிரமாக வந்து கெடாது, சீக்கிரமாக க்ராஷ் ஆகாது. அதை கரெக்டாக நம்ம செய்கிற விதத்தில் கரெக்டாக அதை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக க்ராஷ் ஆக சான்ஸே கிடையாது. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வந்துட்டுருக்காங்க எல்லாமே. இன்னும் ஒரு 10-15 டேஸில் ஜூனியர் ஸ்டேஜ் வந்துடுவாங்க. இது என்ன கொஞ்சம் ஃபீட் பண்ணிடலாம். சூப்பரா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கிரிண்டல் வம்ஸ் வந்து நம்மளோட பேரன் கப்பீஸ்க்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அவுட்டோர்ல இருக்கு. ஸோ வாங்க அவுட்டோர்ல போய் நம்ம அதுக்கும் ஃபீட் பண்ணிடலாம். கைஸ் பேரன் கப்பிக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்குள்ளே இருக்க பீட்டாஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபீமேல் பீட்டா. இப்படி சாப்பிட்டு பாருங்க. இது ஒரு ஃபீமேல் பிளக்கார்ட் பீட்டா. இது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்மளோட ஃபேவரேட் இருக்கு, ஹெல் பாய். ஆனால் செம்மையாக அடி வாங்கிட்டார் இவர் ப்ரீடிங் அப்போ. ஸோ இப்போ கொஞ்சம் கேர் ஜாஸ்தியாக கொடுக்கணும் அவருக்கு. எப்படி சாப்பிட்றாம பாருங்க, ஒன்று ஒன்றால் தான் எடுத்து. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ஓஹெச்எம்க்கு ஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த ஒரு ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டு அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இதை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. பீட்டாஸ் பொறுத்தவரைமே நல்லா ஹன் பண்ணி சாப்பிட்றதுக்கு விரும்பும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஃபீடு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது வந்து ரொம்பவே அவங்க ஹாப்பியாக வந்து அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓஹெச்எம் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ இவங்களாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது காரணமே வந்து இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து அவர் வந்து இந்த ஃபீமேல் வந்து பார்த்துட்ருக்கார் சாப்பிட்றத. ஸோ அதனால் வந்துட்டு அவர் டக்குன்னு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலி பண்ணிடுவோம். அதையும் ஃபீமேல் பொறுமையாக எடுத்து தின்னுட்டுருக்கு. இவன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டான். செம்ம க்யூட்டாக இருப்பான் இவன். ஆனால் அடி வாங்கினதால் வாழலாம் பிஞ்சு போயிடுச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் இவங்க அப்டேட்டையும் போடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம பேரண்ட் கப்பீஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்டோர் செட்டப்பு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேரண்ட் கப்பீஸ்லாம் இருக்க இடம். ஸோ இவங்களுக்கும் நம்ம கிரிண்டல் வாம்ஸ் ஃபீட் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து ஃபீமேல்ஸு நல்லா செம்மையாக சாப்பிட்றாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜுவனைல் சைஸ் இருக்குது, ஸோ அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரூம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கும் நம்ம நிறையா வந்து ஃபீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் மேல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஆல்பினோ ஃபுல் ரேட் எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஜுவனைல் சைஸாக இருக்குது எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் ஃபிஷ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் இருக்கும். அது எல்லாமே ப்ரீடிங்காக வச்சுருக்கிறது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் இந்த ஜுவனைல் எல்லாமே வந்ததுன்னா நம்ம அதையும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெயில்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் நம்ம இன்றைக்கி செப்பரேட் பண்ணி போடணும். அது தனியாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாலி இருக்குது. மாலிஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மாலிஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படிலாம் நம்ம அதை ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு உங்களோட அக்வாரியம் ஹாபியஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்களை நான் கேட்குறேன். அண்டு ஃப்யூச்சரில் வந்து நம்ம நிறைய அக்வாரியம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அண்டு நம்ம சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 வீடியோஸ் கிட்டே நம்ம போட்டிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அண்டு லாஸ்ட்டாக நான் ஏன் இந்த போலார் ப்ளூ பேரட் நான் காமிக்கிறேன் அப்படின்னா இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.